ஸோ நம்ம வந்து போன கிளாஸில் அந்த விதூஷகனும் சாருதத்தனும் இது ஒரு மியூசிக்கல் கான்சர்ட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வரா வந்துட்டு எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருக்குது. அந்த ஸ்வர்ண பாண்டம் இருக்கே வசந்த சேனா இவங்ககிட்ட விட்டுட்டு போனான் இல்லையா, அந்த ஸ்வர்ண பாண்டத்தை நான் வந்து டேயில் பார்த்துணுட்டேன், நைட்டு நீ தான் பார்த்துக்கணுன்னுட்டு அந்த வர்தமான கண்கிறவன் சேட்டன், சாருதத்தனுடைய சேட்டன், அவன் வந்து விதூஷகன்கிட்ட கொடுத்துட்றான். இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நைட்டில் நீ தான் பார்த்துக்கணுன்னு கொடுத்துட்டு அவன் படுக்க போய்ட்றான். சாருதத்தனும் படுத்துன்றான், விதூஷகனும் படுத்துக்கிறான். இதோட லாஸ்ட் கிளாஸில் நம்ம முடித்தோம். இப்போது தத பிரவிஷதி ஷர்வீலகா, ஷர்வீலகன்கிறவன் தான் திருடன், அவன் வந்து உள்ள வரான் இவா வீட்டில், சாருதத்தன் வீட்டில் திருட வரான். அந்த ஷர்வீலகன் வந்து சொல்கிறான், தத்த பிரவிஷதி ஷர்வீலகஹ, உள்ள வரான் ஷர்வீலகஹ, கிருத்வா ஷரீர பரிணாக சுகப்பிரவேசம் சிக்ஷாபலேனச்ச பலேனச்ச கர்ம மார்க்கம் கச்சாமி பூமி பரிசர்பண திருஷ்ட பார்ஷ்வஹ நிர்முச்சியமான இவ ஜீர்ணதனுஹு புஜங்கஹ. ஸோ வந்து இவா வீட்டு வாசலில் நிற்கிறான். இங்கே வந்து என்னுடைய ஷரீர பரிணாகம், பரிணாகம்னா ஹியூஜாக இருக்குது என்னுடைய ஷரீரம், அதுக்கு வந்து ஒரு சுகப்பிரவேசம், நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே போனோன்னா யாரும் எனக்கு கதவை திறந்து வச்சுருக்க மாட்டான், நான் ஏதாவது ஒரு ஓட்டையோ செவரை இடித்தோ இல்லைனா இல்லை ஹோல் எங்கேயாவது போட்டோ தான் உள்ளே போனோம். ஸோ அப்படி உள்ளே போனோன்னா என்னுடைய ஷரீர பரிணாகம், பரிணாகம்னா பெரிய சைஸ் இருக்குது, அந்த சைஸோடு இருக்கிற என்னோடய ஷரீரத்தை சுகப்பிரவேசம் வந்து நான் எப்படி நான் வந்து ஈஸியாக உள்ளே போனோம் அப்படின்னா, அது எதுக்கு அப்படின்னா கர்ம மார்க்கம், என்னுடைய என் வேலைக்கு அது சூட்டபுளாக இருக்கணும். அந்த என் வேலைங்கிறது என்னது, நான் திருட போகிறேன், ஸோ அதுக்கு எவ்வளோ சௌகரியமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சுகப்பிரவேசத்தை சிக்ஷாபலேன ச பலேன ச, சிக்ஷாபலேன அப்படின்னா அவன் திருடுறது எப்படின்னு ஹி ஸ்பெஷலி ட்ரெயின்டு, சரியா, அப்படியும் தன்னுடைய பலத்தினாலும் அந்த கர்ம மார்க்கம் கிருத்வா அதை வந்து தன் வேலைக்கு தகுந்த மாதிரி செய்யணும். கச்சாமி பூமி பரிசர்பண திருஷ்ட பார்ஷ்வக நிர்முச்சியமான இவ ஜீர்ணதனுகு புஜங்கக, நான் ஓட்டையை போட்டேன்னா நான் எப்படி அது உள்ளே போனோம் அப்படின்னா பூமி பரிசர்பண திருஷ்ட பார்ஷ்வக, அதுக்குள்ளே நான் போவேன், அப்போ போகும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பூமினா தரையில் பரிசர்ப்பணம், அப்படியே ஒரு பாம்பு எப்படி நெளிஞ்சு போகிறதோ அந்த மாதிரி நெளிஞ்சு போகும்போது என்னுடைய திருஷ்ட பார்ஷ்வகா, என்னோடய சைடெல்லாம் வந்து எப்படியும் வந்து ஸ்க்ராச் ஆகும், அப்போ நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா நிர்முச்சியமான இவ ஜீர்ணதனுகு புஜங்கக, எப்படி ஒரு புஜங்கம் ஒரு சர்ப்பமானது, எப்படி வந்து ஒரு சர்ப்பமானது தன்னுடைய அந்த அந்த ஸ்லஃப்னு வலை அதனுடைய அந்த தோலை உரித்து புதுசு தோல் வந்தால் எப்படி அந்த சர்ப்பமானது அந்த மாதிரி போகுமோ அந்த மாதிரி நான் இப்போ வந்து இந்த பூமியில் வந்து இது ஓட்டக்குள்ளே நான் நுழையும் போது என்னுடைய உடம்பானது இப்படி தேய போகிறது அப்படிங்கிறான். ஸோ இங்கே வந்து இவனுடைய அந்த சர்ப்பணம் பூமி பரிசர்ப்பணம்ங்கிறது ஒரு எப்படி அவனுடைய அந்த ஸ்கின்னானது வந்து ஒராச போகிறதோ அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சர்ப்பமானது பை நேச்சரே அதனுடைய ஸ்கின்னை வந்து ஓன் அவுட் ஆகும், அதோட இதை வந்து ஸ்கின்னை வந்து இது பண்ணும் இல்லையா பாம்புகள்லாம், அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். ஸோ தன்னுடைய அந்த பரிசர்ப்பணத்தை ஒரு பாம்போட கம்பேர் பண்ணுறதுனால இங்கே வந்து உபமாலங்காரம், சரியா. ஸோ நெக்ஸ்ட் நபஹ அவலோக்கிய சஹர்ஷம், மேலே ஆகாசத்தை பார்த்துட்டு ஒரு சந்தோஷத்தோடு சொல்கிறான், ஐயே கதம் அஸ்தம் உபகச்சதி, கதம் அஸ்தம் உபகச்சதி சஹ பகவான் மிருகாங்கக. ஆஹா, இந்த வந்து இப்போ வந்து இந்த மிருகாங்கன் இருக்கானே சந்திரன், அவன் வந்து அஸ்தம் உபகச்சதி, இப்போ வந்து அவன் அஸ்தத்தை அடைய போகிறான் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி டோட்டலி டார்க்கு. அவள் சாருதத்தனும் விதூஷகனும் வரும்போது அங்கே வந்து அந்த ஒரு ஸ்லோகம் ஒன்று வந்து தானோ, எப்படி வந்து ஒரு டஸ்கர் யானை வந்து தண்ணியில் பூரா முழுகிடுத்து அதனுடைய டஸ்க்கு மாத்திரம் துளி உண்டு வெள்ளையாக தெரிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு சந்திரன் வந்து தெரிஞ்சுது ஆகாசத்தில், இப்போது அதுவும் அஸ்தம் மூட ஃபுல்லாக மூட போகிறது. ஸோ
அஸ்தம் உபகச்சதி சக பகவான் மிருகாங்கக. இப்போ வந்து அஸ்தத்தை அடைய போகிறான் அந்த மிருகாங்கன், அந்த சந்திரன் அப்படிங்கிறான். ததாகி நிருபதி புருஷ சங்கித பிரச்சாரம் பரகிரக தூஷண நிச்சித ஏக வீரம் கனதிமிர நிருத்த சர்வபாவாக ரஜனிஹி இயம் ஜனனி இவ சம்ருணோதி. இந்த ரஜினி இருக்குபர், இந்த ராத்திரியானது என்னை வந்து ஜனனி இவ சம்ருணோதி, அம்மா வந்து என்னை எப்படி வந்து காப்பாற்றுவாளோ. சம்ருணோதி அப்படின்னா கவர் பண்ணுறதுன்னு அர்த்தம். எப்படி வந்து என்னை கவர் பண்ணுவாளோன்னா எப்படி என்னை ரட்சிப்பாளோ ஒரு அம்மா, அந்த மாதிரி ராத்திரியானது என்னை காப்பாற்றுறது. ஏன்னா வந்து இவனுடைய தொழில் வந்து திருட்டு தொழில், ஸோ அது வந்து பகலில் வந்து சரி வராது. இவனுக்கு வந்து அதே சமயத்தில் ஒரு பௌர்ணமி ராத்திரி வந்து அவனுக்கு திருட்டுக்கு சரி வராது, பிரகாசமாக இருக்கும் எல்லா இடமும் இல்லையா. ஸோ எப்போ வந்து சந்திரன் அஸ்தமாகுதோ ஆர் அந்த அமாவாசை அந்த மாதிரி டைம் தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த ரஜினி அந்த இருட்டானது என்னை எப்படி காப்பாற்றுறது, என்னை எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஜனனி இவ அம்மா வந்து எப்படி ஒரு குழந்தைய காப்பாற்றுவாளோ அந்த மாதிரி இந்த இருட்டானது என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது. எப்படி அப்படின்னா நிருபதி புருஷ சங்கீத பிரச்சாரம், நான் வந்து எப்படி அப்படின்னா எல்லாரும் வந்து இருட்டில் திருடினோன்னா அங்கே யார் வந்து ஃபஸ்ட்டு போயின்னு இருப்பா அப்படின்னா அந்த இவா சோல்ஜர்ஸ், ராஜாக்களினுடைய சோல்ஜர்ஸ்லாம் நடந்துட்டு இருப்பா. ஸோ அந்த நிருபதி புருஷ சங்கீத பிரச்சாரம் அவா கிட்டேந்து, அந்த நிருபதி புருஷா அந்த சோல்ஜர்ஸ் இருக்காளே பட்டா, அவா கிட்டேந்து ஒரு சங்கீத பிரச்சாரம், எனக்கு வந்து நான் ஃபியரே இல்லாமல் நடக்கலாம். ஏன் அப்படின்னா இருட்டாக இருக்குது, இருட்டானது அவளை என்னை பார்க்காத மாதிரி பண்ணி விட்டுடும், சரியா. அது ஒன்று. அப்புறம் பரகிரக தூஷண நிச்சித ஏக வீரம், நான் அப்புறம் என்ன அப்படின்னா நான் வந்து ஏக வீரம், நான் வந்து ஒரு இது நல்ல ஒரு வீரன் நான். எப்படி அப்படின்னா இன்னொரு வீட்டுக்கு நிச்சித்தமாக போய் திருடுறேன். மற்றவா வீட்டை லூட் அடிக்கிறதுல நான் வந்து பிரமாதமான வீரன். அப்படிப்பட்ட என்னை, இந்த சர்வீலக்கனை, இந்த ரஜினிகி ஜய ஜனநீரிவ சம்ருணோதி. அதுக்கப்புறம் கன திமிர நிருத்த சர்வபாவாக, இந்த ரஜினி வேற எப்படி இருக்கு அப்படின்னா கனம்னா அடர்ந்த திக்கான, திமிரம்னா இருட்டு, அதனால நிருத்த சர்வபாவாக, நிருத்தம்னா தடுக்கப்பட்டங்கிற மாதிரி இல்லை, ஆச்சாதிதாக எல்லா பாவாகாங்கிற இடத்துல, இந்த இடத்துல பதார்த்தாக. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் இந்த அடர்ந்த ஒரு இருட்டினால் மூடப்பட்டதாக உள்ளன. அதே மாதிரி அம்மா என்ன பண்ணுவோ, தன்னுடைய சர்வபாவாக எல்லாமே அவளுக்கு வந்து எதனால் வந்து இந்த இடத்துல திமிரம்ங்கிறது இருட்டுக்கு வந்து இருட்டுன்னு வச்சுக்கலாம், நைட்டுக்கு ராத்திரிக்கு திமிரம்ங்கிறது அம்மாவை பொறுத்தவரில் அவளுடைய சர்வபாவாக நிருத்தாக, அவளுக்கு இருக்கிற பலவிதமான பாவங்கள் இருக்கும் இல்லையா மனசுக்குள்ள, இவன் பண்ணுறது தப்பா ரைட்டா, நம்ம பையன் என்னதான் திருடதானா திருடனா அது தப்பு இல்லையோ அப்படின்லாம் ஓடும் இல்லையா, அப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாமே பிளைண்ட் ஆகிடுறது அவள் அம்மாவுக்கு, ஏன்னா தன் குழந்தைய காப்பாற்றணுங்கிறதுனால. புரியுறதா? கன திமிர நிருத்த சர்வபாவாக. ஸோ இருட்டு அந்த மாதிரி ஒரு திமிரம்ங்கிறது இங்கே வந்து ஒரு 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 பிளைண்ட்னஸ் மாதிரி, அந்த அம்மாவானவள் தன்னுடைய சர்வபாவங்கள் அவகிட்ட இருக்கிற அத்தனை சென்டிமெண்ட்ஸும் எதனால் வந்து ஓவர் பவர்டு அப்படின்னு பார்த்தேன்னா, அவளுக்கு வந்து கம்ப்ளீட் ஒரு லவ்ங்கிற ஒரு குழந்தைகிட்ட ப்ரீத்திங்கிற ஒரு பிளைண்ட்னஸ் இருக்குல்ல, என் குழந்தை தப்பே பண்ணாலும் பரவாயில்ல அது என் குழந்தை தானேங்கிற ஒரு எண்ணம் ஒரு அம்மாவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி எப்படி அம்மா காப்பாற்றுவாளோ அந்த மாதிரி இந்த ரஜினிங்கிறவோ என்ன காப்பாத்துறா. ஸோ ரஜினிஹி இயம் ஜனனி இவ சம்ருணோதி, இந்த ராத்திரிங்கிறவோ ஒரு அம்மா போல என்ன காப்பாத்துறா அப்படின்னுட்டும் இங்கே வந்து இருட்டை நைட்டை வந்து ஜனனி கூட கம்பேர் பண்ணுறதுனால இங்கே வந்து உபமா அலங்காரம், சரியா. ஸோ நிருபதி புருஷ சங்கித பிரச்சாரம் பரகிரக தூஷண நிச்சித ஏகவீரம் கன திமிர நிருத்த சர்வபாவாக ரஜனிஹி இயம் ஜனனீவ சம்ருணோதி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விரக்ஷவாட்டிகா பரிசரே சந்திம் கிருத்வா பிரவிஷ்டோஸ்மி மத்தியமகம்
तद् यावत् इदानीं चतुश्शालकमपि दूषयामि. ஸோ நான் வந்து விரக்ஷவாட்டிகா பரிசரே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இந்த விரக்ஷங்கள் அந்த வாட்டிகா அந்த இது இருக்கு இல்லையா, கார்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு அதை சரௌண்டாக இருக்கிற அந்த வாலில் நான் வந்து ஒரு சந்தி, சந்தினா ஓட்டை, ஓட்டை பண்ணி நான் வந்து உள்ளே போக ட்ரை பண்ணுறேன். சென்ட்ரல் பில்டிங்க்கு நடு இதுக்கு போக ட்ரை பண்ணுறேன். தத் யாவது இதானின் சதுஷாலகம் அப்படி தூஷயாமி, நான் வந்து இதனால் நான் வந்து அந்த சதுஷாலகம் உள்பகுதிக்கும் நான் போகலாம் அப்படிங்கிறான். தூஷயாமிங்கிறது நான் ஃபோர்ஸ்ஃபுல்லி அந்த சைடும் போகலாம் அப்படின்ற மாதிரி போகோ. அதுக்கப்புறம் அவனுடைய அந்த இப்போ பண்ணுற அந்த தொழிலை பற்றி சொல்கிறான். காமம் நீச்சம் இதம் வதந்து புருஷாக ஸ்வப்னேச்ச எது வர்த்ததே விஸ்வஸ்தேஷு ச வஞ்சனா பரிபவஹ சௌரியம் ந சௌரியம் ஹி தத் ஸ்வாதீனா வச்சனீயதா அபி ஹி வரம் பத்தஹ ந சேவாஞ்சலிஹி மார்கோ ஹி ஏஷஹ நரேந்திர சௌப்திகவதே பூர்வம் கிருதஹ திரௌணினா. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஹி இஸ் ட்ரைங் டு ஜஸ்டிஃபை ஹிஸ் ஆக்ஷன்ஸ். இப்போது பண்ணுறது என்னமோ திருட்டு தொழில், ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறான். காமம் நீச்சமிதம் வதந்து புருஷாக ஸ்வப்னேச்ச எது வர்த்ததே. ஸோ ஸ்வப்னேச்ச, இப்போ வந்து இவாலாம் தூங்கிட்டு இருக்கா இருட்டு, ஸ்வப்னேங்கிறது இந்த இடத்துல ஸ்வப்னம்னு எடுத்துக்க வேண்டாம், அவள் வந்து ஸ்வப்ன ஸ்திதியில் இருக்கானா, அவள் ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்கா. அந்த அந்த மாதிரி இருக்கிற இந்த இந்த சமயத்தில் நீச்சம் இது காமம் நீச்சம் இதம் வதந்து புருஷாக, இந்த வேலை இப்போ நான் பண்ணுறேன் பார், இதை வந்து மக்கள் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப நீச்சமாக சொல்லுவா, சி ஒருத்தர் தூங்கின்னு இருக்கா, அவள் வீட்டில் போய் இந்த மாதிரி புகுந்து திருடுறானே, இது வந்து எவ்வளோ வந்து நீச்சமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லுவா. காமம் அவள் சொல்லிட்டு போட்டோம், அது அவளுடைய சௌரியம். விஸ்வஸ்தேஷு ச வஞ்சனா பரிபவஹ சௌரியம் ந சௌரியம் ஹி தத். மேலும் என்ன அப்படின்னா, விஸ்வஸ்தேஷு அவள் வந்து நல்ல ஒரு விஸ்வாசத்தோடு இருக்கா அப்படின்னா அவளுக்கு வந்து எந்த டவுட்டும் இல்லை. இப்போ யாரும் வந்து திருட போகிறா அப்படிங்கிற ஒரு டவுட்டெல்லாம் அந்த தூங்குறவாளுக்கு அந்த வீட்டில் இருக்க மனுஷாளுக்கு கிடையாது. அந்த மாதிரி விஸ்வஸ்தேஷு ஸ்தித்தியில் இருக்கும்போது, அந்த மாதிரி ஒரு விஸ்வாசம் டவுட்டே இல்லாத ஒரு ஸ்தித்தியில் இருக்கிற தருணத்தில் வஞ்சனா பரிபவக சௌரியம் ந சௌரியம் ஹி தத். வஞ்சனா பரிபவக அப்படின்னா ஒருத்தரை சீட் பண்ணுறது, ஒரு சீட் பண்ணி திருடுறது, சீட்டிங் பண்ணுறதுங்கிறது என்ன அப்படின்னா சௌரியம், அது வந்து திருட்டு. சௌரியம் இல்லை, பிரேவரி கிடையாது, உன்னுடைய போல்ட்னஸை காமிக்கல. ஒருத்தர் முழிச்சின்னு இருக்கும்போது அவாத்துக்குள்ளே போய் சண்டை போட்டு நீ வந்து எடுத்துன்னு வந்தேன்னா அதனுடைய அது உன்னோட வீரத்தை நீ சொல்லிக்கலாம். ஆனால் வந்து இது வந்து தூங்கின்னு இருக்கா, அவளுக்கு மைண்டில் வந்து ஒரு சஞ்சலமும் இல்லை, யாராவது வந்து திருட போகிறா அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நீ வந்து நம் வந்து இந்த மாதிரி அவளை வஞ்சனை பண்ணுறதுங்கிறது சௌரியம் தான், சோரத்தாக தான், சௌரியம் இல்லை, சூரத்தா கிடையாது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இப்படி இப்படிலாம் மற்றவா யோசிப்பா, ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்வாதீனா வச்சனீயதா அப்படி ஹி வரம் பத்தஹ ந சேவாஞ்சலிஹி. ஸ்வாதீனா, ஸ்வாதீனானா எனக்கு நானே எஜமானி, அந்த மாதிரி நான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கேன். அது வச்சனீயதா அப்படி, நான் வந்து ஸ்வாதீனமாக எனக்கு ஒரு தொழிலை கற்றுண்டு அந்த திருடுற மற்றவாளை வஞ்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு தீவிங்கிற ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே நான் இருக்கேன். அது என்றைக்குமே வரம்ஹி, அது பெட்டர் தேன் என்ன அப்படின்னா பத்தஹ ந சேவாஞ்சலிஹி. அது வந்து இட் இஸ் பெட்டர் தேன் ஒருத்தர்கிட்ட சேவை அஞ்சலி அஞ்சலி பண்ணி சேவை பண்ணுறதை விட இந்த மாதிரி சுய தொழில் பண்ணிட்டு இருக்கேன் பாரு, நான் வந்து இட்ஸ் எனக்கு மச் பெட்டர் இது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, கடைசி வரியில் என்ன என்ன வந்து சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுறான் அப்படின்னா, மார்கஹா ஹி ஏஷஹ நரேந்திர சௌப்திகவதே பூர்வம் கிருதஹ துரோணினா. நான் ஒன்றும் வந்து புதுசாக உலகத்தில் நடக்காததை எதுவும் பண்ணிடலப்பா, ஏஷஹ மார்கஹ இந்த மார்க்கமானது முன்னாடி துரோணினா கிருதஹ, துரோணினா துரோணனுடைய புள்ள அஸ்வத்தாமா இருக்கான் இல்லையா, அவனால் முன்னாடியே செய்யப்பட்டது என்ன அப்படின்னா, நவுரு நரேந்திர சௌப்திகவதே. எப்படி வந்து அந்த பஞ்சபாண்டவாளோட அந்த திரௌபதியோட அஞ்சு குழந்தைகளையும் தூங்கின்னு இருக்கும்போது போய் அந்த அஸ்வத்தாமா கொன்னானோனோ,
அந்த மாதிரி அந்த சௌப்திக வதம் அப்படிங்கிறது தூங்கிட்டு இருக்கும்போது வதம் பண்ணது அப்படிங்கிற ஒரு காரியம் கிருதக பூர்வம் துரோணினா, முன்னாடி அந்த துரோணனுடைய பிள்ளையால செய்யப்பட்டது. மார்கஹி ஏஷக, அவனே ஏற்கனவே செஞ்சுட்டான், ஒரு வழிவகுத்து கொடுத்துட்டான், நான் ஒன்றும் புதுசாக வந்து பண்ணிடலை அப்படிங்கிறான். ஸோ இவனுடைய காரியத்தை வந்து ஹீஸ் ட்ரைங் டு ஜஸ்டிஃபை. சரியா? ஒன்று வந்து என்ன அப்படின்னா, மற்றவாளுக்கு சேவாதீனம் பண்ணி கையை கூட்டி கூப்பி இது பண்ணிட்டு குவிச்சுண்டு பத்த சேவாஞ்சலியை விட, சேவாஞ்சலி செய்யறத விட இந்த சுவாதீனதாங்க, சுவாதீனாங்கிறது பெட்டர். நான் வந்து ஒரு சுயமாக நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் பார், தட் இஸ் மச் மச் பெட்டர். சரி, அதில் என்னுடைய சோரத்தை வந்து அவ வச்சனீயதா அபி, அவ வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து இவன் திருடுறானே அப்படின்னு சொன்னால் கூட இட்ஸ் ஓகே, பிகாஸ் எனக்கு இட்ஸ் பெட்டர் தேன் டூயிங் சேவா டு அதர். அப்படி ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுறான். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து இதை ஃபஸ்ட்டு பண்ணிடல, இதுதான் நான் தான் ஒருத்தர் தூங்கும்போது வந்து ஏமாத்துறாங்கிற இந்த வஞ்சனா புத்தி எனக்கு முதல்ல வந்து வந்துள்ள, எனக்கு முன்னாடியாகவே முன்னோடியாக இருந்தானே துரோணனுடைய புள்ள அஸ்வத்தாமா, அவனே இதை செஞ்சுட்டான். ஸோ அந்த மாதிரி அவன் செஞ்சதை நானும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு காரண காரிய சமர்த்தனம் ஒரு அர்த்தாந்தர நியாசம் சொல்கிறார். அதே சமயத்தில் சௌரியகா வஞ்சனா பரிபவக, இதில் வந்து இந்த சௌரியத்துக்கும் வஞ்சனா பரிபவத்துக்கும் ஒரே ஒரே சாதர்மியம் சொல்கிறார். என்ன அப்படி சொல்கிறதுல இதில் என்ன அப்படின்னா, வர்த்ததே அப்படிங்கிறது சமான தர்மம். எதுக்கு? இந்த வஞ்சனா பரிபவத்துக்கும் சௌரியத்துக்கும். ஆனால் இங்கே வந்து அவன் சௌரியத்தை குறித்து தான் இந்த சௌரியம் வர்த்ததே தான், அதில் இந்த வஞ்சனா சௌரியங்கிறது தான் இங்கே வரண்யம் பிரஸ்துதம். அதில் அப்பிரஸ்துதமாக இருக்கிற வஞ்சனா பரிபவத்துக்கும் ஒரே வர்த்ததேங்கிற ஒரு சமான தர்மம் சொல்கிறதுனால இங்கே தீபக அலங்காரம். மதேன பாதி கலபகா பிரதாபேன மகிபதிகி அப்படின்னு இருக்கணும். பாதிங்கிறது சமான தர்மம் ரெண்டுத்துக்கும், ஆனால் அங்கே வர்ணியம் வந்து மகிபதி தான். அதில் மதேன பாதி கலபகங்கிறது அவர்ணியம். ஸோ அந்த வர்ணியாவர்ணியம் பிரஸ்துதம் அப்பிரஸ்துதமாக இருக்கிற ரெண்டுத்துக்கும் சமானமாக ஒரு தர்மம் அங்கே வந்து எப்படி பாதிங்கிறத சொன்னாரோ அதே மாதிரி இங்கே சௌரியம் அப்புறம் வஞ்சனா பரிபவகா இது ரெண்டுத்துக்கும் எது சமான தர்மம் அப்படின்னா அந்த வர்த்ததேங்கிறது. அதனால இங்க தீபக அலங்காரமும் இருக்கு. சரியா? தத் கஸ்மின் உத்தேசே சந்திம் உற்பாதையாமி. ஸோ நான் வந்து எந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஒரு ஓட்டையை போடணும் அப்படின்றான். தேசக கோனு ஜலாவசேக சிதிலக யஸ்மின் சப்தக பவேத் பித்தீனாம் ச தர்ஷனாந்தரகதா சந்திம் கராலஹ பவேத் க்ஷாரக்ஷீணதையா ச லோஷ்டகிருஷம் ஜீர்ணம் க்வ ஹர்மியம் பவேத் கஸ்மின் ஸ்திரீஜன தர்ஷனம் ச ந பவேத் சியாத் அர்த்த சித்திஷ்ச மே. ஸோ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ எந்த இடத்துல நான் வந்து போட்டால் கரெக்டாக இருக்குங்கிறத யோசிக்கிறான். தேசக கோனு ஜலாவசேக சிதிலக யஸ்மின் சப்தக பவேத். எந்த இடத்துல வந்து ஜலத்தை வந்து தெளிச்சு தெளிச்சு அந்த இடம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல சப்தக ந பவேத்து, இடித்தேன்னா அங்கே வந்து இது வராது, அந்த வால் வந்து தண்ணி போட்டு 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 வீக்காக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த அந்த மண்ணோ அந்த சிமெண்ட்டோ என்னவோ அந்த இடமானது ரொம்ப வீக்காக இருக்கும், தண்ணி போட்டு போட்டு சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த இடம் நான் இடித்தேன்னா டொங்கு டொங்குன்னு சத்தம் வராது, அது ஒன்று. அதுக்கப்புறம் பித்தீனாம் ச தர்ஷனாந்தரகதா சந்திஹி கராலக பவேத் பித்தீனாம் ச ந தர்ஷனாந்தரகதா. நான் வந்து அந்த செவுத்துக்குள்ள தர்ஷனாந்தரகதா அப்படின்னா வெள்ளேந்து பார்த்தா தெரியாது அவளுக்கு, நான் வந்து இவ்வளோ பெரிய ஐயோ வீட்டை யாரோ உடச்சிருக்காளே அப்படிங்கிற மாதிரி வெளியிலேந்து தர்ஷனாந்தரகதானா ந திருஷ்டி கோச்சரக, வெள்ளேந்து இருக்கிறவாளுக்கு தெரியாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் சந்திஹி கராலக பவேத்து, கராலகனா பெருசாக இருக்கணும், ஸோ தட் ஐ கேன் கோ இன்சைட். அப்புறம் க்ஷாரக்ஷீணதையா ச லோஷ்டக கிருஷம் ஜீர்ணம் குவ ஹர்மியம் பவேத்து. ஸோ வந்து க்ஷாரக்ஷீணதையானா க்ஷாரம்னா உப்பு,
அந்த அந்த உப்பு காற்று பட்டு பட்டு அந்த இடம் வந்து ஒரு மாதிரி க்ஷீணமாக இருக்கணும். அந்த சால்ட்டோட எஃபெக்டினால் அந்த இடம் வந்து வீக்காக இருக்கிற பிரதேசமாக இருக்கணும். அப்புறம் லோஷ்டக கிருஷம், அப்புறம் வந்து அந்த லோஷ்டகம் அந்த செங்கலானது கிருஷம் ரொம்ப வீக்காக இருக்கணும். ஜீர்ணம் குவ ஹர்மியம் பவேத், அதனை அந்த மாதிரி ஒரு ஹர்மியம், ஹர்மியம்னா பவனம், எந்த போர்ஷன் அந்த மாதிரி ஆயிருக்குமோ, இந்த மாதிரி உப்புனால வீக்கன் ஆகி அதனால் அந்த செங்கலானது ரொம்ப வீக்காக இருக்குது, சரியா? அப்படி இருக்கிற பிரதேசம் எங்கே, அந்த மாதிரி பிரதேசமாக பார்த்து நான் இடித்தேன் அப்படின்னா, கஸ்மின்னு ஸ்திரீ ஜன தர்ஷனம் ச ந பவேத். அப்புறம் மூரவர் இதெல்லாம் இடிக்கிறதுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா, எந்த இடத்துக்குள்ளே நான் போனேன்னா அங்கே வந்து ஸ்திரீ ஜனால் நான் பார்க்கக்கூடாது. ஸ்திரீ ஜனால் நான் பார்க்கக்கூடாது, ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னா, ஸ்திரீகளுக்கு சுபாவத்தோ டீப் ஸ்லீப் இருக்காது. ஏன்னா அவள் வந்து குழந்தைகளோடு படுத்துப்பா, குழந்தை எழுந்துக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட்டோடு இருக்கிறதுனால அவளுக்கு சவுண்ட் ஸ்லீப் இருக்காது. ஸோ அவளை அந்த ஸ்திரீகளை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அவள் டக்குன்னு எழுந்துன்னுடுவா. ஸோ அதனால் ஸ்திரீ இல்லாத தர்ஷனம் இல்லாத இடமா பார்த்து நான் உடைக்கணும். அப்புறம் அதனால தான் ஸ்திரீ ஜன தர்ஷனாத்துச்ச ந பவேத்து ஸ்திரீதன தர்ஷனாத்துச்ச ந பவேத்து சியாத் அர்த்த சித்திச்சமே, என்னுடைய அர்த்த சித்தி என்னுடைய காரிய சித்தியும் அதனால் ஆயிடும். புரியுறதா? பித்திம் பராமர்ஷ்ய, அதுக்கப்புறம் அந்த வால் எப்படி தொட்டு பார்த்துட்டும், நித்யாதித்ய தர்ஷன உதக சேச்சனேன தூஷிதா இயம் பூமி க்ஷாரக்ஷீணா மூஷிக உத்கரஷ்ச இஹ. சரியா? நித்ய ஆதித்ய தர்ஷன உதக சேச்சனேன, அவன் வந்து ஜாருதத்தன் வந்து அந்த பிராமணனோனோ, அவன் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது அங்கே வந்து ஜலம் விடுவான், அர்க்கியம் விடுவான். அதனால் நித்ய ஆதித்ய தர்ஷன உதக சேச்சனேன, அவனை பார்க்குற சமயத்தில் விட்ட அந்த உதக்க சேச்சனம்னால, அந்த அர்க்கியம் விட்டதுனால, இயம் பூமிகி தூஷிதா, இந்த பூமியானது தூஷிதானா கல்மஷம் மாதிரி இல்லை, வீக்காக இருக்குது. அப்புறம் க்ஷாரக்ஷீணா, இந்த உப்பு காத்துனாலையும் இன்னும் கொஞ்சம் க்ஷீணமாக இருக்குது. மூஷிக்க உத்கரஷ்ட இக மே மூரவர், எலி வந்து நோண்டி 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 அந்த இடத்த ஒரு மாதிரி இன்னும் வீக்கன் பண்ணிட்டுருக்கு. ஹந்த சித்தோயம் அர்த்தக, ஓகே எனக்கு வந்து இப்போது கரெக்டாக அமைஞ்சு கொடுத்து அப்படிங்கிறான். என்னோடய விஷயம் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் நான் பண்ணணும் வேலையை. பிரதமம் ஏதத்து ஸ்கந்தபுத்திராணாம் சித்தி லக்ஷணம், அதாவது ஸ்கந்தபுத்திராணாம்னா அதாவது கார்த்திகேயன் அந்த சுப்பிரமணிய சுவாமிங்கிறவர் தான் இவெல்லாம் திருடாலெலாம் வந்து திருடாளுக்கு சுவாமியான். ஏன் சுவாமி அப்படின்னா, ஆற்றுல வந்து திருடு ஏதாவது போயிடுதுன்னா சுப்பிரமணிய சுவாமியை தான் வேண்டிப்பாளாம். ஸோ மக்கள்லாம் வந்து சுப்பிரமணிய சுவாமியை வேண்டிட்டு தன்னுடைய திருட்டு போன பொருள்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறா இல்லையா, அதை அதுக்கோசரமே திருடாள்லாம் வந்து எங்களை காமிச்சு கொடுக்காதீங்கன்னு அவளை ஒர்ஷிப் பண்ணுற மாதிரி இவா எல்லாரும் கார்த்திகேயன் சுப்பிரமணிய சுவாமியை ஒர்ஷிப் பண்ணுவாளாம். அதனால் இங்கே வந்து ஸ்கந்தபுத்திராணாம் அப்படிங்கிற இடத்துல புத்திரங்கிற ஒரு வார்த்தையினால ஸ்டூடெண்ட்ஸுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அவளை சேர்ந்தவா, ஸ்கந்தபுத்திரன்னா சாட்சாத் ஸ்கந்தனுடைய புத்திரர்கள் கிடையாது, அவளை சேர்ந்தவா, அவளை ஒர்ஷிப் பண்ணுறவாங்கிற மாதிரி. ஸோ பிரதமம் ஏதத்து ஸ்கந்தபுத்திராணாம் சித்தி லக்ஷணம், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லக்ஷணம்ங்கிறது, பர்பஸுங்கிறது, சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு இது ஃபார் தீவ்ஸ் சக்ஸஸ்ஃபுல். இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நனைஞ்ச மூஷிக்கன் உள்ளே போன இந்த மாதிரி இடம் கிடச்சிதுன்னா தட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார் சக்ஸஸ். யாருக்குன்னா ஸ்கந்தபுத்திராணாம், ஸ்கந்தபுத்திராணாங்கிற ஒரு வார்த்தையினால் யாரை குறிக்கிறதுனா திருடாளுக்கலாம். புரியுறதா? ஸோ பிரதமம் ஏதத்து ஸ்கந்தபுத்திராணாம் சித்தி லக்ஷணம். அப்புறம் அத்த கர்ம பிராரம்பே கீதம் இதானீம் சந்திம் உத்பாதயாமி இஹ கலு பகவதா கனகசக்தினா சதுர்வித சந்திஹி உபாயா தர்ஷிதா. அத்த கர்ம பிராரம்பே கீதம் இதானீம் சந்திம் உத்பாதயாமி. ஸோ என்னுடைய இந்த இப்போது நான் பண்ண போகிறேன் இல்லையா, இந்த வேலைக்கு எப்படி நான் ஆரம்பிக்க போகிறேன், ஹவ் ஆம் ஐ கோயிங் டு ஸ்டார்ட் மை ஒர்க், எந்த மாதிரியான ஒரு சந்திம், எந்த மாதிரியான ஒரு ஹோல் நான் போட போகிறேன். இஹ கலு பகவதா கனகசக்தினா சதுர்விதா சந்தி உபாயா தர்ஷிதா. ஸோ அந்த டிவைன் அந்த கனகசக்தி அப்படிங்கிற அது வந்து ஏதோ ஒரு டைப் ஆஃப் திருட்டு ஆர்டியா, அதில் நாலு விதமான சந்தி உபாயமானது தர்ஷிதா காண்பிக்கப்பட்டன.
தத் யதா, அது அவைகள் என்ன அப்படின்னா, பக்வ இஷ்டகானாம் பக்வ இஷ்டகானாம் ஆகர்ஷணம், ஆமேஷ்டகானாம் சேதனம், பிண்டமயானாம் சேச்சனம், காஷ்டமயானாம் பாட்டனம். இது ஸோ வந்து டிபெண்டிங் ஆன் தி அந்த அந்த செவரு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஓட்ட போடணும். அது வந்து பக்குவம் நன்னா வந்து காஞ்ச நல்ல ஒரு பேக்குடு செங்கலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மொர மொரன்னு, அதை வந்து உடைக்கக்கூடாது, எடுக்கணும் ஒன்று ஒன்றா. ஆகர்ஷணம்னா எடுக்கணும். ஆமேஷ்டகானாம், எது வந்து ரொம்ப அந்த பேக்கடு ஸ்டேஜில் இல்லாமல் இருக்கோ அது சேதனம், அதை வந்து உடைக்கணும். அதுக்கப்புறம் பிண்டமயானாம், எல்லாம் வந்து களிமண்ணில் பண்ணியிருந்ததுன்னு வச்சுக்கோ, அதை வந்து சேச்சனம், தண்ணி போட்டு 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 அந்த ரிமூவ் பண்ணணும். காஷ்டமயானாம் பாட்டனம், காஷ்டமயானம்னா உட்டில் பண்ணியிருந்ததுன்னா அதை வந்து பாட்டனம், உடைக்கணும், கட் பண்ணணும். சரியா, இந்த மாதிரி நாலு விதமான ஒரு சந்தி உபாயமானது கனகசக்தினா தர்ஷிதா. தத் அத்த பக்வேஷ்டகே இஷ்டிக ஆகர்ஷணம் ஆகர்ஷணம். ஸோ இங்கே வந்து இது இந்த இந்த வீட்டில் வந்து நல்ல பக்குவமாக இருக்குது இந்த இஷ்டிகா, இந்த செங்கலானது, அது வந்து அதனால் வந்து இஷ்டிகாகர்ஷணம், அதை வந்து புல் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் மேலும் அவனுக்கு வந்து இந்த ஓட்டை போடுறதுலே தெர் ஆர் டிசைன்ஸ் தான், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஓட்டையை போடணும். பத்மவ்யா கோஷம், பாஸ்கரம், பாலச்சந்திரம், பாபி விஸ்தீர்ணம், ஸ்வஸ்திகம், பூர்ணகும்பம், தத் கஸ்மின் தேர்ஷே தர்ஷயாமி ஆத்மசில்பம், திருஷ்டுவா ஸ்வஹ யம் எஸ் எத் விஸ்மயம் யாந்தி பௌராக. இது வேற பத்மவ்யா கோஷம் பாஸ்கரம், பத்மவ்யா கோஷம்னா ஒரு இது மாதிரி தாமரை இது மாதிரி ஃப்ளவர் மாதிரி, அந்த பத்மவ்ய கோஷம்ங்கிறது அந்த மாதிரி ஒரு ஓட்டை, அதாவது அந்த த ஷேப் ஆஃப் அ லோட்டஸ். பாஸ்கரம் சூரியனுடைய அந்த ஃபார்ம், அந்த ஓட்டையானது. அப்புறம் பாலச்சந்திரம், சின்ன ஒரு சந்திரனுடைய அந்த ஷேப்பு. அப்புறம் வாபி, வாபினா கிணறுங்கிறது, அந்த அளவுக்கு டீப்பாக போடுறது ஒன்று. அப்புறம் விஸ்தீர்ணம், அது ஒரு டைப் ஆஃப் ஒரு விஸ்திருத்தமாக இருக்கிற ஒரு ஓட்டை. அப்புறம் ஸ்வஸ்திகம் அப்படிங்கிறது ஸ்வஸ்திகம் ஷேப்பில். அப்புறம் பூர்ண கும்பம், பூர்ண கும்பம்ங்கிறது ஒரு ஒரு கலசம், ஒரு பானை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஷேப்பில் போடுறது. இதெல்லாம் வந்து ஏழு வகையான இது ஓட்ட போடுற விதமாக. தத் கஸ்மின் தேர்ஷே தர்ஷயாமி ஆத்மசில்பம், ஸோ நான் எந்த இடத்துல என்னுடைய ஆத்மசில்பம்னா என்னுடைய அந்த எக்ஸ்பர்டைஸை, என்னுடைய ஸ்கில்லை, இந்த மாதிரி நான் வந்து வெரைட்டியாக ஓட்ட போடுவேன். ஐ எம் நாட் அ சும்மா போயிட்டு வர இந்த திருடன் கிடையாது, நான் வந்து வெல் ட்ரெயின்டு திருடங்கிறது, திருடங்கிறதுனால என்னுடைய என்னுடைய ஒரு எக்ஸ்பர்டைஸை, என்னுடைய ஸ்கில்லை வந்து நான் எந்த இடத்துல காமிக்க போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணுறான். எதை பார்த்துட்டு திருஷ்டுவா ஸ்வஹ எம் எஸ் எம் எது விஸ்மயம் யாந்தி பௌராகா, எதை பார்த்துட்டு நாளைக்கு பௌராகா இந்த சிட்டிசன்ஸ் எல்லாம் இருக்காளே அவள் வந்து அப்படியே விஸ்மயம், ஐயோ இவ்வளோ அழகாக ஓட்ட போட்டிருக்கானே அப்படின்னு இவனுடைய அந்த ஓட்ட போடுற விதத்தை பார்த்துட்டு அவளாம் பிரமிச்சு போனோமா, அந்த மாதிரி நான் போடணும் அப்படின்னு சொல்கிறான். ததத்திர பக்வேஷ்டகே பூர்ண கும்பக ஏவ சோபதே தம் உத்பாதையாமி. சரி, ஸோ இப்போ இந்த சொன்ன ஏழு விதமான அந்த சந்திக்கு ஓட்டையில் இதில் வந்து இந்த இது இப்போ இந்த இடத்துல இருக்கிறது நல்ல பக்வேஷ்டகம், நல்ல வந்து ஒரு பேக்கடு இஷ்டிகா கல், அதில் வந்து பூர்ண கும்பம் போட்டால் தான், அந்த பூர்ண கும்பம் ஷேப்பு போட்டால் தான் அழகாக இருக்கும், ஸோ அதுவே நான் பண்ணுறேன் அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் அதுக்கு ஒன்று சொல்கிறான். அந்யாசு பித்திஷு மயா நிஷி பாட்டிதாசு க்ஷாரக்ஷதாசு விஷமாசு ச கல்பனாசு திருஷ்டுவா பிரபாத சமயே பிரதிவேஷி வர்க்கா தோஷாம்ச்ச மே மததி கர்மணி கௌசலம் ச. ஸோ வந்து என்ன அப்படின்னா, அந்யாசு பித்திஷு மயா நிஷி பாட்டிதாசு, முன்னாடி யார் வீட்லேயோ எங்கேயோ முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல திருடி இருக்கான் போல இருக்கு, அங்கே வந்து அந்த பித்தி அந்த செவுத்தை மயா பாட்டி தாசு நிஷி ராத்திரியில் என்னால் உடைக்கும் தருணத்தில், அது இடம் எப்படி இருக்குன்னா க்ஷாரக்ஷதாசு விஷமாசு, நல்ல ஒரு விஷமாசுனா நல்ல ஒரு ஹார்ட் ஸ்ட்ரக்சர் அது, அது வந்து எப்படின்னா க்ஷாரக்ஷதாசு, அந்த உப்பு காத்துனால அந்த சலைனோட இதனால எஃபெக்டினால வீக்கான அந்த பில்டிங் ஆனது
அங்கே வந்து என்னுடைய கல்பனாசு என்னுடைய கிரியேட்டிவிட்டினால் அதை திருஷ்டுவா பார்த்துட்டு பிரபாத சமயே பிரதிவேசி வர்க்கா மார்னிங்கில் வந்து அங்கே போகிறாலே அங்கே மனுஷா அவள் வந்து என்ன அப்படின்னா பிரதிவேசி வர்க்கனா அங்கே இருக்கிற நெய்பர்ஸ் அவள் என்ன அப்படின்னா மே தோஷாம்ஸ்ட வதத்தி கர்மணி கௌசலம் ச அந்த என்னுடைய தோஷத்தையும் சொன்னால் அதே சமயத்தில் என்னுடைய என்னுடைய குஷலத்தா என்னுடைய ஸ்கில்லையும் வந்து சொன்னா அப்படிங்கிறான் சரியா. இங்கே வந்து கௌசலம் தோஷம் இது ரெண்டுமே வந்து பிரகிருத்தம் தான் சரியா, ரெண்டுத்துக்குமே வதத்திங்கிற ஒரு சமான தர்மம். ஸோ அதனால் இங்கே வந்து துல்லிய யோகிதா எப்படி வந்து சங்குச்சந்தி சரோஜானி ஸ்வைரிணி வதனானிங்கிற இடத்துல சங்குச்சந்திங்கிற ஒரு சமான தர்மம் அங்கே ரெண்டுத்துக்குமே ரெண்டுமே பிரகிருத்தம் தானே. சந்திரோதயம் வந்துடுச்சு, சந்திரோதயம் வந்தது வந்த உடனே சரோஜங்கள் தாமரைகள் வந்து வாடி போயிடுச்சு, சங்குச்சம் மூடி நுடுத்து. அதே மாதிரி ஸ்வைரிணி வதனானி ஆல்சோ, ஏன் அப்படின்னா அவளுடைய குட்டு வெளிவந்துடும் இல்லையா சந்திரனோட ஒளி வந்த உடனே, அதனால் அவளுடைய முகங்களும் வாடிவிட்டன இந்த சரோஜமும் வாடிவிட்டன அப்படிங்கிற ரெண்டுமே வந்து அங்கே பிரகிருத்தம். அது மாதிரி ரெண்டுமே பிரகிருத்தமாக இருந்து அதுக்கு ஒரு சமான தர்மம் சொன்னால் அது துல்லிய யோகிதா. அதே மாதிரி ரெண்டுமே நிறைய அப்ரகிருத்தம் சொல்லி அவைகளுக்கு எல்லாத்துக்கும் சமான தர்மம் சொன்னால் அதுவும் துல்லிய யோகிதா. ரெண்டு ஒரு பிரகிருத்தம் ஒரு அப்ரகிருத்தம் அது ரெண்டுத்துக்கும் சமான தர்மம் சொன்னால் அது தீபகம். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் நமோ வரதாய அதுக்கப்புறம் சொல்கிறான், மேலும் நமஸ்காரம் பண்ணுறான். நமோ வரதாய குமார கார்த்திகேயாய நம கனக சக்தையே பிரம்மண்ய தேவாய தேவவிரதாய நமோ பாஸ்கர நந்தினே நமோ யோகாச்சாரியாய யஸ்யாஹம் பிரதம சிஷ்ய தேனச்ச பரிதுஷ்டேன யோகரோச்சனா மே தத்தா. ஸோ வந்து என்னது அப்படின்னா நமோ வரதாய குமார கார்த்திகாய கார்த்திகேயாய வரம் தருபவரான கார்த்திகேயன் அந்த குமார சுப்பிரமணிய சுவாமிக்கு நமஹா நமஸ்காரம். நமஹா கனக சக்தையே யாருக்கு வந்து சக்தியானது ஆயுதமா அந்த சக்தி ஆயுத யுக்தக அந்த அப்படிப்பட்ட அவருக்கு நமஸ்காரம். அதுக்கப்புறம் பிரம்மண்ய தேவாய யாருக்கு யார் வந்து ரொம்ப ஃபேவரபிள் ஃபார் பிராமணாஸ் ஆர் வேதத்தை படித்தவாளுக்கு தேவவிரதாய ஹூ இஸ் வர்ஷிப்ட் பை த தேவாஸ் அவருக்கு நமஹா பாஸ்கர நந்தினே சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணுற அவருக்கு நமோ யோகாச்சாரியாய இந்த யோகாச்சாரியருங்கிறவர் இவனுடைய திருட்டு தொழிலுக்கு ஆச்சாரியன் சரியா அவருக்கும் எஸ்யாஹம் பிரதம சிஷ்ய அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு நான் தேனஜ பரிதுஷ்டேன யோகரோச்சனா மே தத்தா. யோக ரோச்சனாங்கிறது ரோச்சனாங்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு லேப விசேஷம். அந்த லேப விசேஷமானது அதை அந்த லேப விசேஷ நிர்மாண கௌசலமாக என்னை ஆக்கினது யாருன்னா என்னுடைய குரு. அந்த லேபம் தடவிக்கிறதுனால ஒரு ஒரு பேஸ்ட் மாதிரி நான் ஆயின்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க அது தடவிக்கிறதுனால இவனுக்கு பலவிதமான சகாயம் நடக்கும் திருட்டு தொழிலில் சரியா புரியுதா உங்களுக்கு. அனயாகி சமாலப்தம் நமாம் திரக்ஷந்தி ரக்ஷிணா சஸ்திரம் ச பதிதம் காத்திரே ருஜம் ந உற்பாதயிஷ்யதி அனயாச்ச அனயாகி சமாலப்தம். சமாலப்தம்னா சமாலிப்தம். இதை தடவிக்கிறதுனால மாம் ந திரக்ஷந்தி ரக்ஷிணா அது என்னவோ ஒரு யோக மந்திரத்தோடு சேர்ந்த ஒரு லேபனம் போல இருக்குது. அதை தடவிக்கிறதுனால இந்த ரக்ஷிணா என்னை பார்க்க மாட்டா. சஸ்திரம் ச பதித்தம் காத்திரே ருஜம் ந உற்பாதயிஷ்யதி இன்கேஸ் எனக்கு ஏதாவது அடிகிடி பட்டுருத்து வெப்பன்ஸ் வந்து அட்டாக் ஆயிட்டேன் வெப்பன்ஸால் அப்படின்னா ஆயுதங்கள் என்னை அட்டாக் பண்ணித்துனா அவைகளால் எனக்கு ருஜம் காத்திரே உடம்புல ருஜம் பீடாங்கிறது ந உற்பாதயிஷ்யதி எனக்கு வந்து அடிபட்டாலும் வலிக்காது அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை இந்த ஆயின்மெண்ட் கொடுக்குமா அது வந்து எனக்கு வந்து இந்த யோகாச்சாரியர் சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிற. ஸோ ததா கரோதி. ஸோ அந்த மாதிரி அந்த இதை வந்து அந்த லேபனம் பண்ணிக்கிறான். திக் கஷ்டம் ஐயோ அப்படிங்கிறான். பிரமாண சூத்திரம் மே விஸ்மிருதம். பிரமாண சூத்திரம்னா மெஷரிங் டேப்பு. ஏன்னா எங்கேருந்து எவ்வளோ என்ன கண்ணாமேனான ஏன்னா இது வரி ஸ்கில்ஃபுல் தீஃபு. அவன் வந்து வெறும் திருடுறதுக்கு மாத்திரம் வரல, அவனோட திருட்டை வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணுங்கிற எண்ணம் வேறு அவனுக்கு. அதனால் அவன் வந்து அந்த பிரமாண சூத்திரம் வச்சு அந்த மெஷரிங் டேப்பை வச்சு கரெக்டாக அளந்து அங்கே ஓட்டப்படுவான் போல இருக்கு. என்ன
இந்த வெஸ்டர்ன் மூவிலாம் வரா மாதிரி பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஆமா 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 அவன் ஹீஸ்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஆமா எது பிரமாண சூத்திரமே விஸ்மிருதம். அந்த மெஷரிங் டேப்பை வந்து நான் மறந்துவிட்டேனே. விசிந்தியா யோசிக்கிறான் கொஞ்சம். ஆம் இதம் யக்ஞோபவீதம் பிரமாண சூத்திரம் பவிஷ்யதி. நல்லதாக போச்சு. என்னுடைய பூணல் இருக்கு பாரு, அதை வந்து நான் பிரமாண சூத்திரமாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். யக்ஞோபவீதம் ஹி நாம பிராமணசிய மகத் உபகரண திரவியம் விசேஷத்தக அஸ்மத் விதஸ்திய அப்படிங்கிறான். யக்ஞோபவீதம்ங்கிறது இந்த பூணல் இருக்கு பாருங்கோ, அது பிராமணாளுக்கு ரொம்ப உபகரண திரவியம், ரொம்ப ஒரு உபகாரமாக இருக்கிற ஒரு பொருள். விசேஷத்தக அஸ்மத் விதஸ்திய, அதில் முக்கியமாக எங்களை மாதிரி இந்த இந்த திருட்டு தொழிலில் இருக்கா பாருங்கோ, அவளுக்கு அது ரொம்பவே உபயோகமாக இருக்கும். குதக ஏன் அப்படின்னா, ஏதேன மாபயதி பித்திஷு கர்ம மார்க்கம், ஏதேன மோச்சயதி பூஷண பூஷண சம்பிரயோகான் உத்காட்டகா பவதி யந்திர திருடே கபாட்டே. அப்புறம் தஷ்டஸ்ய கீட்ட புஜகைஹி பரிவேஷ்டனம் ச. ஸோ ஏதேன மாபயதி பித்திஷு கர்ம மார்க்கம், ஏதேன யக்ஞோபவீதேன அந்த பித்தி கர்ம மார்க்கம், கர்ம மார்க்கம்ங்கிறது அவனுடைய அந்த அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு சந்தி மார்க்கம் இல்லையா, அந்த வாலினுடைய அந்த பேசேஜை வந்து அளக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஏதேன மோச்சயதி பூஷண சம்பிரயோகான், பூஷணம் அதாவது யாராவது பூஷணம் போட்டுருக்கா அதை கட் பண்ணி எடுக்கணும்னா அந்த நூலை போட்டு அப்படி ஒரு ஒரு இழுத்தான் வந்துடும். மூச்சையத்தின்னா லூசனிங்னு அர்த்தம். அந்த ஆர்னமெண்ட்டை லூசன் பண்ணணும் அப்படின்னா இந்த நூலை வச்சு பண்ணிடலாம், இதை வச்சு யக்ஞோபவீதத்தை வச்சுட்டு. அதுக்கப்புறம் மேலும் என்ன அப்படின்னா, உத்காட்டகா பவதி யந்திர திருடே கவாட்டே, யந்திர திருடே நல்ல போல்ட்டால் தாப்பாள் போட்டிருக்கா பாரு டோரில், அதை வந்து திறக்கணும். உத்காட்டகா அதுக்கு ஒரு ஓப்பனர் மாதிரி எது இருக்குன்னா அது யக்ஞோபவீதம். தஷ்டஸ்ய கீட்ட புஜகைஹி பரிவேஷ்டனம் ச. அப்புறம் இன்கேஸ் ஏதாவது பாம்பு இல்லைனா ஏதாவது பூச்சி கடிச்சு விடுத்து அப்படின்னா அந்த இடத்த அந்த விஷம் மேலே போகாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த இடத்த கட்டுறதுக்கும் பரிவேஷ்டனம் டை பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் இந்த யக்ஞோபவீதம்ங்கிறது. இங்கே வந்து ஒரே சமயத்தில் பல காரியங்கள் பல கிரியைகள் வருது, அதனால் இந்த சமுச்சய அலங்காரம். அந்த யக்ஞோபவீதம்ங்கிறது மாபயதிங்கிற ஒரு காரியத்துக்கு யூஸ் ஆகுது கிரியைக்கு, மோச்சயத்தின்னு ஒன்று, அப்புறம் உத்காட்டகா பவதி பரிவேஷணம் பவதி. ஸோ இந்த மாதிரி அந்த அந்த அதுக்கு பல கிரியைகள் இருக்கிறதுனால இங்கே வந்து சமுச்சய அலங்காரம் சரியா. அதே மாதிரி உத்காட்டனம் பரிவேஷ்டனம் இப்படி இருக்கிற ரெண்டுமே வந்து பிரஸ்துதம் இங்கே, அது ரெண்டுத்துக்கும் காமனாக சொல்கிற தர்மம் என்ன பவதிங்கிறது. உத்காட்டனம் உத்காட்டகா பவதி, அதே சமயத்தில் இதுக்கும் பரிவேஷ்டனத்துக்கும் அது உபயோகம் பவதி இல்லையா, அதனால் இங்கே துல்லியோ யோகிதா. ரெண்டு பிரஸ்துதத்துக்கும் ஒரே தர்மம் சொல்கிறதுனால இங்கே துல்லியோ யோகிதா. ப்ளஸ் பலவிதமான கிரியைகள் ஒன்றுத்துக்கு சொல்கிறதுனால, ஆக்ஷன் ஃபார் ஒன்றுத்துக்கே பலவிதமான ஆக்ஷன் சொல்கிறதுனால அது வந்து சமுச்சய அலங்காரம். சஹ கச்சதி உபவிஷதி படதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே போனோம் அப்படின்னா அது இட்ஸ் அ டைப் ஆஃப் சமுச்சயம் சரியா. கிளியரா இருக்கா? மாபயித்வா கர்ம சமாரவே, நான் வந்து மெஷர் பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன். ததா கிருத்வா அவலோக்கியச்ச, அந்த மாதிரி பார்த்துட்டு செய்யறான். ஏகலோஷ்ட அவசேஷோயம் சந்திகி, இன்னும் ஒரு கல்லை ரிமூவ் பண்ணிட்டா போறோம் இந்த சந்திக்கு அப்படிங்கிறான். திக் கஷ்டம், ஓ கஷ்டம் அப்படிங்கிறான். அஹினா தஷ்டோஸ்மி, பாம்பு கடிச்சு கொடுத்து, ஐ பீன் பிட்டன் பை அ ஸ்னேக் அப்படிங்கிறான். யக்ஞோபவீதேன அங்குலிம் பத்வா விஷவேகம் நாட்டயதி சிகித்சாம் கிருத்வா, அந்த யக்ஞோபவீதத்தினால அந்த விரலை வந்து கட்டிக்கிறான் விஷம் ஏறப்படாதுன்னுட்டு. சிகித்சாம் கிருத்வா, சிகிச்சான ட்ரீட்மெண்ட் அதுக்கு உண்டான என்ன பண்ணிக்கணுமோ பண்ணிட்டு, ஸ்வஸ்தோஸ்மி நவ் ஐ எம் ஃபைன், புனக கர்ம கிருத்வா திருஷ்டுவாச்ச, திருப்பியும் அந்த வேலையெல்லாம் எதுவும் பண்ணிவிட்டு அவன் பார்க்குறான் சரியா. அயே ஜுவலதி பிரதீபக, உள்ளே வந்து ஒரு விளக்கானது எரிஞ்சுட்டுருக்கு அப்படின்னு. ஷிகா பிரதீபஸ்ய சுவர்ண பிஞ்சரா மஹீதலே சந்தி முகேன நிர்கதா விபாதி பர்யந்த தமஸ் சமாவிருதா சுவர்ண ரேகா இவ கஷே நிவேசிதா. ஸோ ஷிகா பிரதீபஸ்ய சுவர்ண பிஞ்சரா, பிரதீபஸ்ய ஷிகா அந்த விளக்கினுடைய அந்த ஒளி இருக்கு பாரு, அது வந்து எப்படி இருக்குன்னா சுவர்ண பிஞ்சரா, எப்படி வந்து இட் இஸ் லைக் எல்லோ லைக் அ கோல்டு, கோல்டு எப்படி மஞ்சளாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. மஹீதலே சந்தி முகேன நிர்கதா, சந்தி முகேன நிர்கதா மஹீதலே, அது வந்து அந்த பூமியில் வந்து விழருது எப்படின்னா இந்த ஓட்ட வழியாக சரியா.
விபாதி பர்யந்த தமஸ் சமாவிருதா. பர்ய அந்த பர்யந்த தமஸ் சமாவிருத்தானா அந்த பிராந்த தேசத்தில் அந்த தமசோட இருக்கிற அந்த இடத்துல இந்த லைட்டானது விபாதி பளிச்சுன்னு இருக்கு. அது எப்படி இருக்குது, எதோட கம்பேர் பண்ணுறான் அப்படின்னா, சுவர்ண ரேகா இவ கஷய நிவேஷிதா. எப்படி வந்து ஒரு 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 தங்கத்தை வந்து ஒரு கஷே கஷேனா கல்லில் வந்து நிவேஷிதா, ஒராசினா ஒரு சுவர்ண ரேகா, ஒரு கோல்டன் கலர் ரே மாதிரி ஒரு லைன், ரேகாங்கிறது அங்கே லைன், ஒரு லைன் ஆனது அந்த கல்லில் இருக்குமோ அதே மாதிரி இந்த ஷிக, இந்த தீப, இந்த பிரதீபத்துலேருந்து வர இந்த ஷிகா ஒளி இருக்குப்பாரு, அது இந்த ஓட்ட வழியாக வந்து விழும்போது ஒரு லைன், ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் எல்லோ லைட்டை வந்து விழற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து சுவர்ண ரேகா இவன் அந்த இதோட அந்த கோல்டோட லைனுக்கு கம்பேர் பண்ணுறதுனால இங்கே வந்து உபமாலங்காரா. சரியா? புனக கர்ம கிருத்வா, மேலும் வேலை பண்ணுறான். சமாப்தோயம் சந்திகி, முடிஞ்சுடுத்து பவது பிரவிஷாமி. சரி, நான் வந்து இப்போது உள்ளே போகிறேன். ஓகே, தாவத் பிரவிஷாமி பிரதிபுருஷம் அதவா அதவா ந தாவத் பிரவிஷாமி பிரதிபுருஷம் நிவேசையாமி. இல்லை இல்லை, நான் முதல்ல போல இந்த பிரதிபுருஷம் நிவேசையாமினா அவன் ஏதோ ஒரு குட்டியாக ஏதாவது ஒன்று ஒரு பொம்மை மாதிரி எடுத்துன்னு வருவான். எடுத்துன்னு வந்துட்டு முதல்ல அதை விடுவான், அதை விட்டுட்டும் யாராவது இருக்காளா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த நிழலுக்கு யாராவது எழுந்துட்டான்னு வச்சுக்கோ. அதனால் முதல்ல அதை விட்டுட்டு பார்க்குறான். அந்த அந்த பிரதிபுருஷங்கிறது ஒரு ஒரு டம்மியாக ஏதோ ஒரு ஃபிகர், அதை விட்டுட்டும் பார்க்குறான். ததா கிருத்துவா அயேனா கஷ்டித், யாரும் இல்லை நம கார்த்திகேயாய, நமஸ்காரம் கார்த்திகேயை திருப்பியும் சொல்கிறான். பிரவிஷ்ய திருஷ்டுவாச்ச, உள்ளே போயிட்டு பார்க்குறான். அரே புருஷத்வயம் சுப்தம், ரெண்டு பேர் தூங்கின்னு இருக்கான். பவது ஆத்மரக்ஷார்த்தம் துவாரம் உத்காட்டயாமி. சரி, என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக முதல்ல நான் துவாரத்தை உத்காட்டயாமி, திறந்து விடுறேன். ஏன்னா ஏதாவது இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, நான் தகால் தப்பிச்சின்னு ஓடிடலாம். மோனோ கதவு திறந்துருந்ததுன்னா நானே நான் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஆத்மரக்ஷார்த்தம் துவாரம் உத்காட்டயாமி. கதம் ஜீர்ணத்வாது கிரகசிய விரௌதி கபாட்டம். ஸோ வந்து இந்த ரொம்ப ரொம்ப ஜீர்ணத்வாது அப்படின்னா ரொம்ப வந்து ஏழையாக இந்த பழசாக இருக்குது வீடு. அந்த கதவானது விரௌத்தினா இட் கிரியேட் சவுண்டு, ஏதோ ஒரு திறக்கும்போது சத்தம் வருது. தத் யாவது சலிலம் அன்வேஷயாமி, அதில் வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து தெளிக்கிறேன். குவனுக்கலு சலிலம் பவிஷ்யதி, எங்கே இருக்குது தண்ணி, இதஸ்தத்தக திருஷ்டுவா சலீலம் கிரகித்வா க்ஷிபன்னு சசங்கம். ஸோ இங்கேயும் அங்கேயும் அப்படி பார்த்துட்டும் சலீலத்தை பார்த்துட்டும் அதை வந்து தெளிக்கிறான். க்ஷிபன்னா தெளிக்கிறது, சசங்கம் ஒரு டவுட் வருது. மா தாவது பூமோ பத்தத்து சப்தம் உற்பாதையுது, ஐயோ பை மிஸ்டேக் அது வந்து கீழே விழுந்துடுத்து தண்ணினா அந்த சத்தத்துக்கு சத்தம் உண்டு பண்ணிடும், இட் வில் கிரியேட் நாய்ஸ் இல்லையா. உன்னே பிருஷ்டேன பிரதீட்சிய கபாட்டம் உத்காட்டிய, அதனால் வந்து பின்னாடி பார்த்துட்டே திறக்கிறான். இவன் நேராக போய் முன்னாடி திறந்தா அப்படி திறந்தான்னா பின்னாடி யாராவது வந்து இவன் கழுத்தை பிடிச்சிட்டானா, அதனால் ரிவர்ஸ்லே போய் திறக்கிறான்னு அர்த்தம். பிருஷ்டேன பிரதீட்சிய கபாட்டம் உத்காட்டிய திறக்கிறான். பவது ஏவம் தாவத் இதானிம் பரீட்சே பரீட்சே கிம் லக்ஷ்ய சுப்தம் உத பரமார்த்தக சுப்தம் இதம் துவயம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, இவன் வந்து லக்ஷ்ய சுத்தம் சுமாராக சாதாரணமாக தூங்குறாளா, தூங்குற மாதிரி நடிக்கிறாளா, இல்லைன்னா பரமார்த்த சுத்தம் அப்படின்னா நன்னா டீப் ஸ்லீப்பில் இருக்காளா அப்படிங்கிறத நான் முதல்ல டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறான். திராசயித்வா பரீட்சியச்ச அப்படின்னா, திராசயித்வான்னா அவன் முன்னாடி அந்த தூங்கிட்டு இருக்குவா முன்னாடி ஆக்ஷன் பண்ணுறது, கத்தி எடுத்து காமிக்கிறது, அந்த அந்த ஒரு அடிக்கிற மாதிரி போகிறது, அந்த மாதிரி ரெண்டு மூணு ஆக்ஷனில் அறகுறையாக தூங்கிட்டு இருக்கவாளுக்கு பயம் தானே இருக்கும். வட்டகான்னு முழிச்சிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அப்படி அப்படி அசங்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி திராசயித்வா பரீட்சையாத்த, அந்த மாதிரி பயமுறுத்தி அவளை டெஸ்ட் பண்ணிவிட்டு, ஐயே பரமார்த்த சுப்தேன அனேன பவிதவ்யம், ஆஹா இவா வந்து ஐ திங்க் தே ஆர் இன் டீப் ஸ்லீப், ஸோ வந்து கவலையே இல்லை. ததாகி நிஷ்வாசக அஸ்ய ந சங்கிதஹ சுவிஷதஹ துல்யாந்தரம் வர்த்ததே திருஷ்டிஹி காட நிமீலிதா ந விகலா நாபியந்தரே சஞ்சலா காத்திரம் ஸ்ரஸ்த ஷரீர சந்தி சிதிலம் ஷய்யா பிரமாணாதிகம் தீபம் சாப்பி நமர்ஷயேது அபிமுகம் சாத்து லக்ஷ சுப்தம் யதி. ஸோ இவா வந்து என்ன அப்படின்னா,
இவா வந்து லட்சிய சுப்தம் எதி சியாத்து, இவா வந்து தூங்குற மாதிரி நடிச்சானா அவள் எப்படி இருப்பா அப்படின்னா இந்த மாதிரி இருக்க மாட்டாள். ஏன் அப்படின்னா தீபம் சாபி ந மர்ஷ ஏத்து அபிமுகம். அபிமுகம்னா ஃப்ரண்ட்டில் அவளுக்கு முன்னாடி அந்த தீப ஒளியை கூட மர்ஷ ஏத்து அவளால் டாலரேட் பண்ண முடியாது. ந மர்ஷ ஏத்து, மர்ஷ ஏத்துனா டாலரேட்டு, அவளால் அந்த தீப ஒளிக்கு வந்து கண்ணு சுருங்கும். அவள் வந்து டீப் ஸ்லீப்பில் இருக்கிறவாளுக்கு தான் அந்த தீப ஒளி வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அப்போ தான் தூங்க ஆரம்பிச்சிருக்கிறா, அவர் தூங்குற மாதிரி நடிக்கிறா அப்படின்னா அவளுக்கு ஏதாவது ஒன்று அந்த அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் லைட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இவாளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அஸ்ய நிஸ்வாசக ந சங்கிதகா, இவாளுடைய அந்த மூச்சு விடுறது பாரு, அது வந்து ஒரு சங்காவையும் உண்டுபடுத்தலை. ஏன் அப்படின்னா சுவிஷதா துல்லியாந்திரம் வர்த்ததே, கிளியராக இருக்குது. சுவிஷதம்னா கிளியராக இருக்குது, துல்லியாந்திரம் வர்த்ததே அப்படின்னா ஒரு ஈக்குவல் இன்டர்வல்ஸில் அவள் மூச்சு விட்டுருக்கா. பய அறகுறையாக தூங்கி திருடம் இருக்கான்னு தெரிஞ்சால் ஒரு பயத்தில் பக்கு பக்குன்னு ஃபாஸ்ட்டாக வரும் இல்லையா, அப்படியும் இல்லாமல் அப்புறம் சில பேர் பயத்தில் வந்து மூச்சை பிடிச்சிண்டு கொஞ்ச நேரங்க அப்புறம் விடுவா, இஃப் தே ஆர் நாட் இன் டீப் ஸ்லீப். இவா அந்த மாதிரிலாம் இல்லை, சுவிஷதாக கிளியராக இருக்குது. துல்லியாந்தரம் வர்த்ததே, ஈக்குவல் இன்டர்வல்ஸில் அந்த ப்ரீத் வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் போயின்ட்டு இருக்கு. அப்புறம் திருஷ்டிஹி காட நிமீலிதா, அவளுடைய கண் இருக்கு பாரு அது நல்ல டைட்டாக க்ளோஸ்டு. ஏன் ந விகலா, அதில் அதாவது நம்ம தூங்குற மாதிரி நடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துடலாம், ந விகலாகா ஆபியந்தரன ஆபியந்தரே சஞ்சலா, அதில் வந்து ஒரு சஞ்சலம் இல்லை, உள்ளுக்குள்ளேயும் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லை. காத்திரம் ஸ்ரஸ்த சரீர சந்தி சிதிலம், அண்ட் அவள் பாடியும் வந்து எப்படின்னா தூங்குற மாதிரி நடித்தா உடம்ப டைட்டாக வச்சுப்போம், நம்மளை எழுப்பிடுவாளா தட்டிடுவாளா அப்புறம் வந்து அட்டாக் பண்ணிடுவானாங்கிற ஒரு பயத்தில் த லிம்ஸ்லாம் வில் பி வெரி டைட்டு. பட் இவனுக்கு அப்படி இல்லை, நல்ல லூசண்டாக காமாக படுத்துட்டு இருக்கா இவா. ஷையா பிரமாண ஆதிக்கம், அண்டு வந்து அவள் உடம்பு வந்து கரெக்டாக அந்த பெட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதே ஒரு டவுட் க்ரியேட் பண்ணும். இவள் அப்படி இல்லை, பெட்டுக்கு முன்னும் மின்னமாக படுத்துட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால மோரோவர் லாஸ்ட்லி என்ன சொல்கிறான், தீபம் சாப்பி ந மர்ஷயேத் அபிமுகம், அபிமுகம் தீபகம் ந மர்ஷயேத், எதிரில் இருக்கிற அந்த விளக்கானது இவளை பாதிக்கலை. இவ அந்த தே ஆர் டாலரேட்டிங் த லைட் ஆஃப் த இது லேம்ப், அந்த மாதிரி இருக்கிறதுனால இவள் வந்து பாரமார்த்திக சுத்தம் தானே தவிர, பரமார்த்த சுத்தம் தானே தவிர, இவாளுக்கு வந்து லட்ச சுத்தம் கிடையாது. லட்ச சுத்தமாக இருந்துட்டானா இவன் இப்படிலாம் இருக்க மாட்டா அப்படிங்கிறான். இங்கே வந்து ஒருத்தருடைய தூக்கத்தை வந்து இந்த மாதிரி வர்ணிக்கிறதுனால இது சுபாவோக்தி அலங்காரம், லோகத்தில் நடக்கிற உக்தி இல்லையா, சமந்தாத்து அவலோக்கிய. மேலும் வந்து பார்த்துட்டுவோம், அயே கதம் மிருதங்கா அயம் ததுரஹா அயம் அயம் தர்துரஹா அயம் பணவஹா இயமப்பி வீணா ஏதே வம்சாகா அமீ புஸ்தகாகா அப்படின்னு. இங்கேன்னா இங்கே ஏதோ மிருதங்கம் இருக்குது, இதுனா தர்துரம்னா இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ளூட்டு, அதுக்கப்புறம் பணவம்னா பட்டகம் வேரி துவனி மாதிரி அதனுடைய அந்த ட்ரம்மு, ஈயம் அப்பி வீணா வீணை இருக்குது, அதுக்கப்புறம் ஏத்தே வம்சாகா இது ஏதோ ஒரு புல்லாங்குழல், இது பேம்புவால் பண்ணப்பட்டது ஏதோ ஒரு புல்லாங்குழலாக ஏதோ ஒன்று. அமீ புஸ்தகாகா, புஸ்தகாகாங்கிறது பப்பட்ஸ் மாதிரியாம், இட் இஸ் மேட் ஆஃப் கிளாத்து அந்த மா அதனால் பண்ணப்பட்ட பொம்மைகள் இவைகள்லாம் இங்கே இருக்கே. ஜென்ரலி புஸ்தகம்ங்கிறது நபும்சகலிங்கமாக தான் நாங்கள் பார்த்து நம்ம பார்த்துருக்கோம், இது வந்து புஸ்தகாகான்னு புல்லிங்கம் ப்ளூரலில் இருக்குது, ஸோ டிஃப்ரெண்ட் வேர்டு இல்லையா. ஸோ வந்து அமீ புஸ்தகாகா இந்த பப்பட்ஸ்லாம் இங்கே இருக்குது. கதம் நாட்டியாச்சாரியஸ்ய கிரகம் இதம், ஏதோ ஒரு நாட்டிய டான்ஸரோட வீடா அது, நான் டான்ஸ் டீச்சரோட வீடா, அத்தவா பவன பிரத்யாத்து பிரவிஷ்டோஸ்மி, அதாவது பவன பிரத்தையாத்து அப்படின்னா வெள்ளேந்து பார்க்குறதுக்கு அந்த வீடு மாளிகை மாதிரி இருந்தது இருக்குது, அதனால் ஏமாந்து போய் உள்ளே வந்துட்டேனோ அப்படிங்கிறான். அவன் சாருதத்தன் வந்து பிறப்பில் ஏழை இல்லையே, தானம் பண்ணி பண்ணி இந்த மாதிரி ஆயிட்டான் இல்லையா. ஸோ அவனோட வீட்டோட அவுட்லுக் வெள்ளேந்து பார்த்தா இட் இஸ் அ ஹவுஸ் ஆஃப் அ ரிச் மேன் மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த வெளியில் இருக்கிற அந்த வீட்டினுடைய கிராண்ட் என்ட்ரன்ஸ்னால நான் உள்ளே வந்து ஏமாந்துட்டேனோ அப்படின்னு. தத்கிம் பரமார்த்த தரித்ரோயம், பரமார்த்த தரித்திரனோ, உத ராஜ்ய பயாத்து சோர பயாத்து வா பூமிஷ்டம் திரவியம் தாரயதி, ஒருவேளை ராஜ்யத்துக்கு ராஜா கிட்டேந்து இருக்கிற அவனுக்கு டாக்ஸ் கட்டணுங்கிற ஒரு பயத்தினாலையும் சோர பயத்தினால பூமிக்குள்ள ஏதாவது திரவியத்தை பதுக்கி வச்சிருக்கானா, ட்ரெஷரை உள்ள அடிக்க வச்சிருக்கான், அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கானோ அப்படிங்கிறான். ததா கிருத்வா, அதுக்கு ஏதோ ஒரு பீஜம் வச்சிருக்கான், நிக்ஷிப்தம் பீஜம் ந
நிக்ஷிப்தம் இருங்கோ எங்க விட்டேன் ஆ சாரி திரவியம் தாரயதி தன் மமாபி நாம ஷர்வீலகஸ்யா பூமிஷ்டம் திரவியம். ஸோ வந்து ஒருவேளை எந்த ஷர்வீலக்கனுக்கு இங்கே இங்கே வந்து இதுக்குள்ளே இருக்கிற திரவியமானது உள்ளே அண்டர் கிரவுண்டில் இருக்கிற திரவியம் தான் கிடைக்க போகிறதா? ஆ இந்த இந்த சர்வீலக்கணக்காக இந்த பூமிக்குள்ளே ஏதாவது ட்ரெஷர் பதுக்கி வச்சுருக்கானா நான் வருவேன் நினச்சிண்டு அப்படிங்கிறான். பவது பீஜம் பிரக்ஷிபாமி, ஒரு பீஜம் ஏதோ ஒரு பீஜத்தை போடுறான், அதுக்கு ஏதோ ஒரு டெக்னிக் வச்சுருக்கான் போல இருக்குது உள்ளே இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ததா கிருத்துவா பண்ணிட்டு நிக்ஷிப்தம் பீஜம் ந குவச்சித்து ஸ்பாரி பவதி, அது எதுவுமே ஒரு எஃபெக்டும் கொடுக்கல, ஏதோ ஒரு மேஜிக்கல் சீடு வச்சுருக்கான் போல இருக்குது. அது ஏதோ போட்டால் அது ஏதோ எக்ஸ்பேண்ட் ஆகுமா என்னன்னு தெரியல. அது ஏதோ இட் ஹேஸ் சம் டெக்னிக் பை விச் ஹி வில் கம் டு நோ தட் த ட்ரெஷர் இஸ் ஹிட்டன் அண்டர் கிரவுண்டு. பட் அந்த மாதிரி எதுவும் இல்லாததுனால நிக்ஷிப்தம் பீஜம் ந குவச்சித்து ஸ்பாரி பவதி, போடப்பட்ட அந்த பீஜங்கள் எதுவுமே வந்து வெடிக்கலை ஆர் நரியால. ஐயே பரமார்த்த தரித்ரோயம், பயங்கரமான தரித்திரன். பவது கச்சாமி, சரி போ, இவ்வளோ எஃபெக்ட் இவ்வளோ எஃபர்ட் போட்டு உள்ளே வந்ததுக்கு இதுதான், சரி போ அப்படின்ட்டு போகிறான். விதூஷகன் வந்து உத்ஸ்வப்னாயத்தை, உத்ஸ்வப்னாயத்தைனா தூக்கு தூங்கின்னு இருக்கே தூங்கி தூக்கத்தில் பேசுகிறான். போ வயசிய சந்திரிவ திருஷ்யத்தை சௌரமிவ பஷ்யாமி தத் கிருண்ணாத்து பவான் இதம் சுவர்ணபாண்டம். ஓ ஃப்ரெண்டே, இது ஒரு ஓட்டை மாதிரி தெரியறது, சௌரமிவ பஷ்யாமி திருடன் மாதிரி, திருடனை நான் பார்க்குறேன், திருடன் மாதிரி யாரையோ பார்க்குறேன். தத் கிருண்ணாத்து பவான் இதம் சுவர்ண பாண்டம், இந்தா இந்த சுவர்ண பாண்டத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இதோட நிறுத்திக்கிறேன்.